இந்தியாவின் வளர்ச்சிப் பாதையில் இணையுமாறு தனியார் துறையினருக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். பெங்களூரு தொழில் வர்த்தக சபை கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், இந்திய மக்களின் தேவை மற்றும் விருப்பங்களை நிறைவு செய்வதில் தனியார் துறையினர் முக்கிய பங்காற்ற முடியும் என்று கூறினார். நாட்டின் வளர்ச்சியில் தனியார் துறையினரும் பெருமளவில் ஈடுபடுத்தும் வகையில் மத்திய பட்ஜெட்டில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அடுத்த 10 ஆண்டுகளுக்கு நாட்டை வளர்ச்சிப் பாதையில் அழைத்துச் செல்வதற்கான திட்டங்கள் மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். அரசும் தனியார் துறையும் இணைந்து செயல்பட்டால் பொருளாதார வளர்ச்சியை விரைவாக ஏற்படுத்த முடியும் என்றும், இதற்கு கொரோனா தடுப்பூசி உற்பத்தி மிகச்சிறந்த உதாரணம் என்றும் கூறினார். தனியார் நிறுவனங்களில் தயாரிக்கப்பட்ட தடுப்பூசிகள் இதுவரை 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். Vaccine is a classic example of how the private sector in India has stood up to strengthen the soft image of India as a global friend rather than anything else. Today we have sent vaccines to over 100 countries. That shows what inherently India can contribute. Private sector with the support of government and both together addressing what is a very important life-saving, approach and life-saving intervention. கொரோனா தொற்றுக்கு பிந்தைய காலத்தில் இந்திய பொருளாதாரத்திற்கு மாறுபட்ட அணுகுமுறையும் ஆதரவும் தேவைப்படுகிறது என்றும் நிதியமைச்சர் குறிப்பிட்டார். பொருளாதார வளர்ச்சி என்பது நீண்ட காலத்திற்கு நீடிக்கும் வகையிலும், நிதி பற்றாக்குறையை கட்டுப்படுத்தும் வகையிலும், கொரோனா தொற்று காலத்தில் பாதிக்கப்பட்ட பொருளாதார பின்னடைவிலிருந்து விடுபடும் வகையில் இருக்க வேண்டும் என்றும் நிதியமைச்சர் கூறினார்.